We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas and a Happy New Year. Wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas and a Happy New Year. கிறிஸ்துமஸ் நாட்களில் இயேசுநாதருடைய பிறப்பை பற்றி நாம் அறிந்து கொள்வதற்காக, இயேசுவை மகிமைப்படுத்துவதற்காக நாம் இந்த இடத்திலே கடந்து வந்திருக்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளையும், இப்பொழுது இயேசு ஏன் உலகத்திற்கு வந்தார் என்று சொல்லி நான் உங்களுக்கு சில காரியங்களை வேதத்திலே மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் தேவனுடைய சுதன் என்று பலமாய் ரூபிக்கப்பட்ட நம்முடைய இரட்சகராகிய இயேசு மரித்தோரில் இருந்து உயிர்த்தெழுந்ததினாலே, இயேசு பிறந்த இந்த நன்னாளை நாம் எல்லாரும் என்ன செய்கிறோம், கொண்டாடுவதற்காக இந்த இடத்திலே கடந்து வந்திருக்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இடத்திலே கூடியிருக்கிற எல்லாருக்கும் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இயேசு ஏன் இந்த உலகத்திற்கு வந்தார்? மத்தேயு சுவிசேஷம் 1:21 சொல்லப்பட்டிருக்கிறது, அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. இயேசு என்றால் நம்முடைய பாவங்களை ரட்சிப்பதற்காக பிதா தன்னுடைய ஒரே குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். ஆகவேதான் மரியாள் இருந்ததான அறை வீட்டுக்குள்ளே காபிரியேல் தூதன் கடந்து சென்று சொல்லுகிறார், ஸ்திரீயே, நீ பாக்கியவது, உன்னிடத்திலே ஒரு குழந்தை பிறக்கும், அதற்கு இயேசு என்று பெயரிட வேண்டும் என்று சொல்லி. இந்த இயேசு எங்கிருந்து புறப்பட்டு வந்தார் என்று சொல்லி நாம் பார்ப்போமானால், யோவான் 16:28 சொல்லப்பட்டிருக்கிறது, நான் பிதாவினிடத்தில் இருந்து புறப்பட்டு உலகத்திலே வந்தேன். அப்படியானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்தில் இருந்து புறப்பட்டு இந்த உலகத்திற்கு உங்களையும் என்னையும் ரட்சிக்கும்படியாய் வந்தார். இயேசுவின் புறப்படுதல் எப்படி இருந்தது? ஓசியா 6:1 சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய புறப்படுதல் அருணோதயம் போல் இருந்தது. அருணோதயம் என்று சொன்னால், அதிகாலையிலே நாம் எழும்பி பார்க்கும் பொழுது தேவனுடைய மகிமையின் பிரசன்னம். ஒரு மனிதன் காலையிலே எழும்பும் போது அவன் நல்ல பிரசன்னத்தோடு கூட என்ன செய்கிறான், எழும்புகிறான். குளிர்ச்சியான நேரம் அதுதான் அருணோதயம் போல் ஆயத்தமாயிருக்கிறது. இயேசு எதற்காக புறப்பட்டு வந்தார் என்று சொன்னால், ஓசியா 6:3 சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் கர்த்தரை அறிகிற அறிவிலே அறிவடையும்படியாகவும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை ரட்சிக்கும்படியாகவும் இந்த உலகத்திலே புறப்பட்டு வந்தார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆங்கிலத்திலே அவருடைய பெயர் ஜீசஸ், JESUS, ஜீசஸ். அப்படியானால் பாருங்க, இயேசு சந்தோஷத்தை கொடுக்கும்படியா என்ன செய்தார்,
கடந்து வந்தார். முதலாவது அவருடைய எழுத்துச்சி ஜாய் கிவர், சந்தோஷம் கொடுப்பவர். ஜே என்றால் ஜீசஸ், ஓ என்றால் அதர்ஸ், ஒய் என்றால் நாம், நாங்கள் நம் குடும்பம். ஆகவே இவ்விதமாக ஜாய், ஜேஓஒய், ஜாய், இந்த சந்தோஷத்தை கொடுக்கும்படியாய் உலகத்திலே கடந்து வந்தார். லூக்கா 2:10 சொல்லப்பட்டிருக்கிறது, இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று சொல்லி. ஆண்டவராகிய இயேசுவின் பிறப்பு இந்த பூமியிலே சமாதானம் இல்லாதபடியினாலே ஜனங்கள் ஒருவரை ஒருவர் அடித்து வெறித்து குடித்து புலம்பி துக்கத்திலும் துயரத்திலும் கண்ணீரிலும் கிடந்ததினாலே இந்த ஜனத்திலே பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறதான இந்த ஜனத்திற்கு இயேசு சந்தோஷத்தை கொடுக்கும்படியாய் இந்த உலகத்திலே கடந்து வந்தார். அல்லேலூயா. ஆகவே இந்த சந்தோஷம் பூரணப்பட வேண்டும் என்று சொல்லி இயேசு சொல்லுகிறார். ஜே சொல்லிவிட்டேன், சந்தோஷம் கொடுப்பவர். அடுத்தது ஈ என்றால் எட்டர்னல் லைஃப் கிவர், நித்திய ஜீவனை நமக்கு கொடுப்பவர். ஆகவேதான் யோவான் 17:3 சொல்லப்பட்டிருக்கிறது, ஒன்றானமை தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசுவையும் அறிவதே நித்திய ஜீவன். அப்படி என்றால் ஒரு மனிதன் பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட பிறகு அவன் இயேசுவின் இரத்தத்தினாலே கழுகப்பட்ட பின்பு அவனுக்கு மோட்ச பாக்கியத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அதுதான் நித்திய ஜீவன். இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நித்திய ஜீவனை நமக்கு கொடுக்கும்படியாக அவர் இந்த உலகத்திலே கடந்து வந்தார். அடுத்தபடியாக எஸ் ஸ்ட்ரென்த் கிவர், பலன் கொடுப்பவர். பாருங்க, நம்ம மூட்டை தூக்கி கொண்டு வருவோம், இடுப்புல பலன் இல்லை அப்படின்னு சொன்னா ஒரு டவல், ஒரு கச்சை எடுத்து என்ன செய்து கொள்வோம், இடுப்புல கட்டி கொண்டு அந்த மனிதன் என்ன செய்வான், இப்படியே முதுகில மூட்டை பாரத்தை தூக்கி சுமந்து கடந்து வருவான். சத்துவம் என்று சொன்னால் பவர், வல்லமை. இந்த வல்லமையை கர்த்தர் தேவ ஜனத்திற்கு கொடுத்திருக்கிறார். இந்த வல்லமையை சாத்தான் என்ன செய்தான் என்று சொன்னால் அவனுக்கு தேவை என்று சொல்லி அவன் எடுத்துக்கொண்டான். ஆனால் இயேசு இந்த சத்துவத்தை, வல்லமையை தம்முடைய ஜனத்திற்கு கொடுக்கும்படியாய், இந்த பலனை நமக்கு தரும்படியாய் இந்த உலகத்திற்கு கடந்து வந்தார். ஆகவேதான் ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான்களின் கால்களை போலாக்கி என்னை உயர்ந்த ஸ்தலங்களில் நடக்க பண்ணுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஜே சொல்லிட்டேன், ஜா சந்தோஷம் கொடுப்பவர், ஈ சொல்லிட்டேன், எட்டர்னல் லைஃப் கிவர், நித்திய ஜீவனை கொடுப்பவர், எஸ் ஸ்ட்ரென்த் கொடுப்பவர், பலன் கொடுப்பவர். அடுத்தபடியாக யூ அன்கண்டிஷனல் லவர், எந்த விதமான நிபந்தனையும் இல்லாமல் இயேசு நம்மை அன்பு கூறுகிறவர். நம்மிடத்திலே அவர் எதையும் எதிர்பார்க்கவில்லை, ஆனால் மனுக்குலத்தின் மேல் இயேசு அன்பு கூறும்படியாய் இந்த உலகத்திற்கு அவர் கடந்து வந்தார். மனுக்குலத்தை அவர் மிகவும் அதிகமாக நேசித்தார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இயேசுவை நமக்காக தந்தொருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். அன்பு, இயேசுவின் அன்பை நமக்கு கொடுக்கும்படியாக அவர் இந்த உலகத்திலே கடந்து வந்தார். அடுத்தபடியாக எஸ் சின்ஸ் ஃபார் கிவர், பாவங்களை மன்னிக்கிறவர். அந்த பாவத்திலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்கும்படியாய் இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். தேவ பிள்ளைகளை மத்தேயு 1:21 சொல்லப்பட்டிருக்கிறது, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். மனுக்குலம் ஆதி ஏதேனிலே தேவனுடைய மகிமை இழந்து பாவத்திற்குள்ளாக்கப்பட்டபடியினாலே அந்த பாவ சாப கட்டுகளில் இருந்து நம்மை விடுதலையாக்கி நம்மை இயேசுவோடு கூட அவர் நமக்கு வைத்திருக்கிறதான பரலோக சுதந்திரம், நாம் அவருடைய பிள்ளைகள், பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே,
அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவியை இயேசு நமக்கு பிதா நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே தேவ பிள்ளைகளே, இந்த இயேசு பாவங்களை மன்னித்து நம்மை அவருடைய சொந்த பிள்ளைகளாக மாற்றி இயேசு நமக்காக பரலோக ராஜ்யத்திலே வைத்திருக்கிறதான அந்த சுதந்திரங்களை, அந்த ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக் கொள்ளும்படியாய் இயேசுவோடு கூட நீடூழி காலமாக, காலா காலங்களாக, நித்திய நித்தியமாக இயேசுவோடு கூட நாம் செல்லும்படியாய், அந்த இன்பத்தை அனுபவிக்கும்படியாய் இயேசு நம் பாவங்களை மன்னித்து அந்த மோட்ச பாக்கியத்தை, அந்த பரலோக பாக்கியத்தை, அந்த சுதந்திர பாக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒளியில் இருக்கிற பரிசுத்தவான்கள் இயேசுவினுடைய சுதந்திரத்தில் பங்கு பெறுவதற்காக இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். அல்லேலூயா. இயேசு ஏன் இந்த உலகத்திற்கு வந்தார்? அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நான் சொன்னேன், ஜாய் கிவர், சந்தோஷத்தை கொடுக்கும்படியாய், எட்டர்னல் லைஃப் கிவர், நித்திய ஜீவனை கொடுக்கும்படியா இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். எஸ், ஸ்ட்ரெங்த் கிவர், இயேசு மனுகுலத்திற்கு பலன் கொடுக்கும்படியாய் இந்த உலகத்திலே கடந்து வந்தார். யூ அன்கண்டிஷனல் லவர், எந்த விதமான நிபந்தனையும் அல்லாமல் இந்த உலகத்திலே ஜனங்களை நேசிப்பதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார். எஸ், சின்ஸ் ஃபார் ஃபர்கிவர், பாவங்களை மன்னித்து நித்திய பாக்கியமாகிய சுதந்திரத்தை நமக்கு கொடுக்கும்படியாய் இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே இந்த கிறிஸ்துமஸ் நன்னாளிலே இயேசு இந்த உலகத்திற்கு வந்த நோக்கத்தை நீங்கள் அறிந்து கொண்டீர்கள். இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள். இயேசு நம்முடைய பரம தகப்பன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.